Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, we will talk about the paper 1 questions. We will talk about psychology in this video. We will talk about EVS Tamil. So, psychology is a very important thing. We will talk about the questions. இந்த மாடல்ல வந்து கேட்பாங்க இந்த மாதிரி क्वेश्चंस வந்து நம்ம प्रिபெயர் பண்ணனும் அப்படின்றத प्रीवियस क्वेश्चंस வந்து நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா சோ அதே क्वेश्चனும் ரிபீட் ஆகவும் வாய்ப்பிருக்கு சோ क्वेश्चन மாடலும் வந்து உங்களால தெரிஞ்சுக்கற முடியும் கண்டிப்பா அந்த டைத்துல நீங்க யோசிச்சு எழுதுற மாதிரி தான் வந்து சைக்காலஜி क्वेश्चंस வந்து இருக்கும் சோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த क्वेश्चन குறைய கரெக்ட்டான ஆன்சர் வந்து போடுங்க சரிங்களா சோ இன்னைக்கு உரிய क्वेश्चंस பார்க்கலாம் இந்த வீடியோ குறைய क्वेश्चंस பார்க்கலாம் நாம் முதலில் வலது கையினால் கற்றுக்கொண்ட ஒரு உடலியக்க செயல்பாடு பின்பு இடது கையினால் பழகும்போது மிகவும் சுலபமாக இருப்பது இது எந்த வகை கற்றல் மாற்றம் ஆன்சர் வந்து இருவழி கற்றல் மாற்றம் வலது இடது என இருவழிகள் இரு கைகளுமே வந்து நம்ம கத்துக்குறோம் ஃபர்ஸ்ட் வலது பக்கத்துல கத்துக்கிட்டு அதை இடது பக்கத்துல செய்யும் போது பழகும்போது சுலபமாக இருக்கு சோ பழகிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து கற்றல்ல தான் சேரும் சோ இந்த क्वेश्चन குறிய ஆன்சர் வந்து இருவழி கற்றல் மாற்றம் Second question, Dash ஆனது தூண்டலுக்கான துலங்களை எந்த ஒரு முற்கற்றல் மற்றும் முன் அனுபவம் அல்லாத தன்னிச்சையற்ற நடத்தையின் விளைவு எனலாம் Answer, எதிர்வினை செயல்பாடு என்பது தூண்டலுக்கான துலங்களை எந்த ஒரு முன் அனுபவம் அல்லது முற்கற்றல் இல்லாமல் தன்னிச்சையாக நடந்த ஒரு செயல் ஸோ ஏதாவது ஒரு இப்படி தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் தெரிஞ்சு யாரும் அந்த ஒரு செயலை வந்து செய்ய மாட்டாங்க ஸோ அதான் தூண்டலுக்கான துலங்கள் இல்லாத சூழ்நிலையில் தன்னிச்சையாக நடைபெறுவது தன்னிச்சையற்ற நடத்தையின் விளைவு தான் வந்து எதிர்வினை செயல்பாடு மூணாவது க்வெஸ்சன் எலும்பு மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும் சுரப்பி எது ஆன்சர் பெட்யூட்ரி சுரப்பி இந்த நாளமில சுரப்பிகள் வந்து இருக்குது ஸோ அந்த ஒவ்வொரு சுரப்பி அதனுடைய பயன்பாடு என்ன அதன் வேலை என்ன அது எந்த இடத்துல வந்து அமைந்துள்ளது ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பேப்பர் 1 எழுதுகிறவங்க வந்து 1 வயதுலேருந்து 10 வயது வரை இருக்க அந்த குழந்தைகளோட வளர்ச்சி தான் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த சுரப்பிகள்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் எலும்பு எப்படி இருக்கும் எத்தனை எலும்புகள் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் வந்து சைக்காலஜியில் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் நாலாவது க்வெஸ்சன் ஒரு தனிநபரின் குரோமோசோம்கள் டேஸ் என்று அழைக்கப்படும் விளக்கப்படம் மூலம் சோதிக்கப்படுகின்றது ஆன்சர் வந்து கேரியோடைப் ஒரு தனிநபரினுடைய குரோமோசோம்கள் வந்து கேரியோடைப் என்று அழைக்கப்படும் விளக்கப்படம் மூலம் வந்து சோதிக்கப்படுது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கூற்றுகள் வந்து இருக்குது இதில் எது சரின்னு பார்க்கணும் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி 2 வந்து தவறு 1வது கூற்று என்னென்னா ஆர்என்ஏ என்பது ரிபோ நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏ என்பது ரிபோ நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ என்பது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏ என்பது ரிபோ நியூக்ளிக் அமிலம் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கோங்க இந்த வர எக்ஸாமில் எக்ஸ்பான்ஷன் கூட கேட்கலாம் ஆர்என்ஏனா என்ன அப்படின்ட்டு அதே மாதிரி டிஎன்ஏக்குரிய விளக்கம் பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆர் வந்து ரிபோ நியூக்ளிக் அமிலம் அதே மாதிரி டிஎன்ஏ என்பது டிஆக்சி நியூக்ளிக் ரிபோ நியூக்ளிக் அமிலம் ஆறாவது க்வெஸ்சன் குழந்தையின் வாயின் எதிர்வினை செயல்பாட்டினை இவ்வாறாக அழைக்கலாம் ஆன்சர் மூல எதிர்வினை உம்முடைய நர்சரி பள்ளியின் முதல் தினத்தை நீவிர் நினைவு கூர்ந்தால் அது எவ்வகை நினைவு ஆன்சர் நிகழ்வு பொருத்த நினைவு அதாவது அந்த இடத்துல நம்மளுடைய அந்த ஸ்கூல் அனுபவத்தை வந்து யோசிக்கும் போது சம்மந்தப்பட்ட இடத்துல யோசிக்கும் போது அது எந்த வகை நினைவை வந்து சேரும்னா நிகழ்வு பொருத்த வினை நிகழ்வை வந்து அன்னைக்கு நடந்த நிகழ்வை இன்னைக்கு நடந்த நிகழ்வோடு பொருத்தி பார்க்குறோம் ஸோ அது வந்து நிகழ்வு பொருத்த நினைவை வந்து சேரும் 8th க்வெஸ்சன் தானியங்கு நரம்பு தொகுதியில் மன வெளிச்சிகளை தூண்டும் செயல்களினால் ஏற்படும் மாற்றங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி ஏது ஆன்சர் பாலிகிராஃப் தானியங்கு நரம்பு தொகுதியில் மன வெளிச்சிகளை தூண்டும் செயல்களினால் ஏற்படும் மாற்றங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து பாலிகிராஃப்
ஒரு ஆசிரியர் தம் மாணவர்களுக்கு அதிகப்படியான குழு விவாதம், குழு செயல்திட்டம் போன்ற குழு செயல்பாடுகளில் ஈடுபடுத்தும் பொழுது அதன் பரிமாணம் வெளிக்காட்டுவது எதனை? ஆன்சர்ஸ், கற்றல் ஒரு சமூக செயல்பாடு என்பதை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு குவஸ்டின் ரீட் பண்ணும்போதே அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போதே கரெக்டாக ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஏனோ தானோன்னு குவஸ்டினை வந்து படிக்காமல் அந்த இடத்துல இப்போ 9th க்வெஸ்சன் வந்து வாசிக்கிறோன்னா அந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் ஆழமாக யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சைக்காலஜியில் நீங்கள் மார்க்கு வாங்க முடியும். நிறைய பேர் பயப்படுறது வந்து சைக்காலஜி தான் வந்து பயப்படுறீங்க. சைக்காலஜி டஃப் தான், இருந்தாலும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும்போதும் அதுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. பள்ளியில் கல்வி என்பது 4 விதமான கற்றல் திறன்களை வளர்க்க வழிவகை செய்ய வேண்டுமென வலியுறுத்தும் அறிக்கை எந்த அறிக்கை? ஆன்சர், டெலாஸ் அறிக்கை. பள்ளியில் கல்வி என்பது 4 விதமான கற்றல் திறன்களையும் வளர்க்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்துவது டெலாஸ் அறிக்கை. மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகளின் உடல் மற்றும் உள செயல்பாடுகளில் மந்தத்தன்மை காணப்படுதல் போன்ற அறிகுறிகளால் அறியப்படும் நோய் கிரெட்டினிசம். மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகளின் உடல் மற்றும் உள செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுவது வந்து கிரெட்டினிசம். ஃபியாஜேயின் கூற்றுப்படி அறிதல் திறன் வளர்ச்சியில் குழந்தைகள் வெளிப்படுத்தும் பொருட்களின் நிலைத்த தன்மை என்பது எதனை வந்து குறிக்கும்? ஆன்சர், எந்த பருவத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும்? ஆன்சர் வந்து புலன் இயக்க பருவம். புலன் இயக்க பருவத்தில் தான் பொருட்கள் வந்து நிலையானது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும். SQ3R-இல் 2வது ஆர் குறிப்பிடுவது எதை? ஆன்சர், ரிசைட். 3R-ல் அதில் ஆர் என்பது, 2வது ஆர் என்பது எதை வந்து குறிக்கும்னா ரிசைட்டை வந்து குறிக்கும். அறிவுசார் வரைபடம் என்ற சொல்லை வழங்கியவர் யார்? ஆன்சர், ஈசி டால்மன். அறிவுசார் வரைபடம் என்ற சொல்லை வழங்கியவர் ஈசி டால்மன். டாஸ் என்பவர் ஆசிரியர் உற்றுநோக்கல் மற்றும் மதிப்பீட்டிற்கான திட்ட அணுகுமுறையை உருவாக்கி அதனை கற்பித்தல் செயல் நிலைகள் என்றழைத்தார். ஆன்சர், ஏசி அர்னஸ்டின். ஒரு நியூரானில் இருந்து மற்றொரு நியூரான் தூண்டலை பெறும் பாகம் வந்து டென்டிரைட் என அழைக்கப்படுது. ஒரு நியூரான்லிருந்து மற்றொரு நியூரானுக்கு தூண்டல் கடத்தப்படும் பாகம் வந்து டென்டிரைட். 17, இவை வெக்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனையில் உள்ளடங்கும். எதுனா சொல் சார்ந்த சோதனை மற்றும் செயற் சோதனை. குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர், லியோபோல்டு பெலாக். சூழ்நிலை பொருட்கூறுகளுடன் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ நடந்து கொள்ளும் ஒழுங்கமைதல் வந்து மனப்பான்மை என வரையறுக்கப்படுது. மொழி எவ்வாறு அடையப்பெற்றது, உணரப்பெற்றது, புரிந்து கொள்ளப்பட்டது, உற்பத்தியானது என்று என்பது பற்றிய ஆய்வினை எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர், ஒளியியல். 21வது க்வெஸ்சன், ப்ளூமின் நடத்தை பிரிவுகளில் எண்ணங்கள் மற்றும் கூற்றுகளை ஒருங்கமைத்து எழுதும் திறனை வந்து எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர், தொகுத்தாய்தல். ஸ்னாப்ஸ் வழியாக நரம்பு தூண்டல்களை கடத்த உதவும் வேதிப்பொருள் எது? ஆன்சர், அசிட்டைல் கோலைன். சோம்ஸ்கி குழந்தைகள் பிறப்பிலேயே நிலைமாற்ற இலக்கணத்தை கற்றறியும் திறன் திட்டமிடப்பட்டுள்ளது என்று நம்பினார். இந்த உள்ளார்ந்த மொழி வல்லமையை எவ்வாறு அழைத்தார்? ஆன்சர், மொழி கையகப்படுத்துதல் சாதனம். 24வது க்வெஸ்சன், வாழ்க்கையின் முக்கிய ஆரம்ப நிலைகளில் மிருகங்கள் இனங்கள் குறிப்பிட்ட சில நடத்தைகளை உருவாக்கும் செயல்பாடுகள் எளிதாக மாற்றிக்கொள்ள இயலாததனை வந்து பதிவுகள் என குறிப்பிடலாம். மேன் என்ற சொல் RFI என குறிக்கப்படும் எனில் பாய் என்ற சொல்லை குறிப்பது எது? ஆன்சர், ZTT. 26, ஒரு தனிநபரை இயற்கையான சூழல் மற்றும் தருவாய்களில் பொருத்தி காணும் முழுமை இசைவு கோட்பாடு வந்து நடத்தையியல் என அழைக்கப்படுது.
நடத்தையியல் இசைவு கோட்பாடு. ஸோ நடத்தையியல் என்பது ஒரு தனிநபரை இயற்கையான சூழல் மற்றும் தருவாய்களில் பொருத்தி காணும் முழுமை இசைவு கோட்பாடாகும். இப்போ நம்ம மேலே 25வது குவெஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா. மேன் என்ற சொல் ஆர்எஃப்ஐ என குறிக்கப்படும், பாய் என்ற சொல்லை குறிப்பது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் எக்ஸாமில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து யோசித்து நம்ம ஆன்சர் வந்து போடுற மாதிரி ஒன்றுமே இல்லை. அல்ஃபபெட்டிக்கலாக அந்த நம்பர்ஸ், அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸோட அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா, அந்த நம்பரை வச்சு தான் நம்ம போடணும். இப்போ எம் பார்த்தீங்கன்னா எம்மிலேருந்து ஆர் வந்து எத்தனாவது நம்பரில் வரும், எத்தனை லெட்டர்ஸ் தள்ளி வரும்னா 5வது லெட்டர்ஸ் வந்து வரும். எம்மிலேருந்து 5வது லெட்டர் தான் வந்து ஆறு, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ பாயிலிருந்து 5வது லெட்டர் என்னன்னா ஜி வரும். அதே மாதிரி ஏலேருந்து 7வது லெட்டர் எஃப், அப்போ ஓலேருந்து 7வது லெட்டர் வந்து டி வரும். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் என்னிலருந்து என்க்கு அப்புறம் எத்தனாவது லெட்டர் வந்து ஐ வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் லெட்டரோட ஆன்சர் வந்து வரும். ஸோ இந்த மாதிரியும் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க சைக்காலஜியில், கேட்கலாம். ஸோ லக் இருந்தால் இந்த மாதிரி நம்ம மார்க்கும் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டைப்பில் கேட்டாலும் வந்து அட்டன் பண்ணிடுங்க. 27வது க்வெஸ்சன், இருமன கட்டமைப்புக்கான கற்பனை பார்வையாளர்கள் மற்றும் தனிப்பட்ட கட்டுக்கதை இவற்றிற்கிடையே எது உண்மையான அல்லது உண்மை அல்லாதது என்பதனை வேறுபடுத்தி அறிய இயலாத தன்மை வந்து தன்முனைப்புத்தன்மை என அழைக்கப்படுது. 28வது க்வெஸ்சன், பொறுத்துக, இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் வந்து சரியானது. கண் கை இணை இயக்கத்திறன் என்பது ஆடிவரை சோதனை கருவி மூலம் அறியப்படுது. அதே மாதிரி அலைப்பாயும் கவனம் என்பது புத்தக திரிபு காட்சி மூலம் அறியப்படுது. பார்வை திரிபு காட்சி என்பது முல்லர் லயர் சோதனை மூலம் சோதிக்கப்படுது. நுண்ணறிவு சோதனை என்பது கட்டடைக்கோள சோதனை என்பது நுண்ணறிவு சோதனை. 29வது க்வெஸ்சன், எரிக்சனின் மேம்பாட்டு படிநிலைகளில் எது பொருட்கள் எங்கனம் செயல்படுகிறது என்பதனை கண்டறியும் குழந்தைகளின் ஆர்வத்தினை குறிப்பிடுது. ஆன்சர், விடாமுயற்சி தன்மை. பொருத்துகம், இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. எட்வர்ட் சின்ட்ரோம் என்பது ட்ரைசோமி 18, டர்னர் சின்ட்ரோம் என்பது எக்ஸ்கியூ, டவுன் சின்ட்ரோம் என்பதை எதை குறிக்கும்னா ட்ரைசோமி 21, கிரிமினலிசம் என்பது எக்ஸ் ஒய்ஒயை குறிக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜி க்வெஸ்சன்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ 30 க்வெஸ்சன்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்றத ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒவ்வொரு கருத்தை யார் வந்து சொன்னாங்க, அதே மாதிரி அந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க, எதை ஒத்து யோசிப்பீங்க, இப்போ ஒரு கற்றல்னா அது அந்த கற்றலினுடைய சூழ்நிலை என்ன, ஸோ அந்த மாதிரி தான் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும். இது மாதிரி தான் தொடர்ந்தும் வந்து சைக்காலஜியில் கேட்டுட்டு இருக்காங்க, இனிமேலும் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம தமிழ் அன்இவிஎஸ்ல இருக்க க்வெஸ்சன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து மேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ ஹால் டிக்கெட் எப்பயுமே வந்து ஒரு ஹால் டிக்கெட் வந்து இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு 2 வந்து இருக்குது. ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு, இன்னொன்று நீங்கள் எந்த பிளேஸில் வந்து எழுத போகிறீங்க அப்படின்றதுக்குரிய அட்மிட் கார்டு, 2 கார்டு வந்து இருக்குது. இதில் இப்போதைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற அட்மிட் கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எந்த பிளேஸில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்ற அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14லேருந்து 19ஆம் தேதி வரையும் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் 14ஆம் தேதி எழுத போகிறீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து வரும். இப்போ நீங்கள் 19ஆம் தேதி எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி வந்து எந்த பிளேஸில் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற அட்மிட் கார்டு வந்து வரும். எல்லாமே வந்து டேபிளில் வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க, நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மூலம் வந்து நமக்கு எப்போ வந்து ஹால் அட்மிட் கார்டு வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி உங்கள் அட்மிட் கார்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான க்வெஸ்சன்ஸ் டெட் எக்ஸாமுக்குரியதாக பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.